எல்லோருக்கும் வணக்கங்க நான் உங்கள் பிரியா சுப்பிரமணியன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை தேங்காய் பாலை பற்றி தாங்க பாலில் இருக்கும் நன்மைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் பாட்டுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பட்டத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை அடிக்கடி நீங்கள் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றாடம் நம்ம சமையலில் பயன்படுத்துகிற தேங்காயில் ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க தேங்காய்லையும் நன்மைகள் இருக்குது அந்த தேங்காயை நம்ம அதிலிருந்து தான் தேங்காய்பால் எடுப்போம் அந்த தேங்காய்பால் சாப்பிட்றதுனால நமக்கு உடல் எடை அதிகரிச்சிருமோங்கிற பயம் எல்லாரோட மனதிலையுமே இருட்டு கண்டிப்பாக தேங்காய்பால் சேர்த்துட்டுறதுனால நமக்கு உடல் எடை வந்து அதிகரிக்காதுங்க தேங்காய்ப்பாலை வந்து வயசானவங்களும் சேர்த்திக்கலாங்க வயதானவர்கள் வந்து வாரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை தேங்காய்ப்பாலை வந்து அருந்தலாம் எதனால் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கால் வலி தசைகள் பிடிப்பு இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த பால் வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுங்க இரும்புச்சத்து குறைபாடுகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாலை சேர்த்துக்கலாங்க இரும்பு சத்து குறைபாடு வந்துச்சு அப்படின்னா நமக்கு உடம்புல ரத்த சோகைங்கிறது வந்து ஒன்று உண்டாயிரும் இளம் வயதிலிருந்தே நம்ம இந்த பாலை ஒரு கால் சதவீதமாச்சி உணவில் சேர்த்துட்டு வரலாம் இதனால் நமக்கு இரும்புச்சத்து குறைபாடு வர்றது கம்மியாகுங்க தேங்காய் பால் சாப்பிட்றதுனால வந்து எலும்புருக்கி நோய்ங்கிறது ஒன்று நம்மளுடைய உடம்புல வரவே வராதுங்க பாலில் கால்சியம் சத்து நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம தேங்காயை அதிகமாக சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் இளமை தோற்றத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது முகத்தில் கையில் காலையில் அந்த சுருக்கங்கள் ஏற்படாமல் இருக்கணுங்கிறவங்க வந்து கண்டிப்பாக பாலை அதிகமாகவே சேர்த்திக்கலாங்களாம் தேன்ராயில் வந்து செலினியம் எனப்படும் வேதிப்பொருள் இருக்குதுங்க இது கீழ்வாத பிரச்சனையை வந்து போட்டிடும் அதனால தான் தேங்காய் பாலை வந்து அதிகமாக உணவில் அருந்துவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கீழ்வாத பிரச்சனைங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து காய்ச்சல் சளி அப்படிங்கிறது வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் இது எதனால் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாதிப்புகள் எல்லாமே இருக்குங்க பாலை உடலில் நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகப்படுத்துது ஸோ அதனால் வந்து நம்ம தேங்காய்ப்பாலை உணவில் வாரத்தில் ஒரு மூணு தடவை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து குறையும் அடிக்கடி தேங்காய்பால் குடிச்சிட்டு வரவங்களுக்கு சீக்கிரமாக தோலில் சுருக்கங்கள் ஏற்படவே ஏற்படாதுங்க தேங்காய்பால் வந்து பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க புரதச்சத்து மாவுச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் அப்புறம் இரும்புச்சத்து வைட்டமின் சி அனைத்துமே வந்து இந்த தேங்காய்ப்பாலில் இருக்குதுங்க நம்மளுக்கு நம்மளுடைய உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தேங்காய்ப்பாலை உணவில் சேர்த்திட்டு வரலாம் தனியாக தேங்காய்ப்பாலை வந்து நீங்கள் காட்சிகூட குடிக்கலாங்க ரொம்ப நாளாக வரட்டி அவஸ்திப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ரசரசாவை தேங்காய்பாலில் கொஞ்சம் கலந்து ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து நைட் டைமில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா குணமாயிடுங்க வயிற்றில் புண் இருக்குது வயிற்று வழியில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க தொடர்ந்து நைட் டைமில் வந்து இந்த தேங்காய் பாலை செஞ்சு குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரே வாரத்தில் வந்து இதனுடைய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க தேங்காய் பாலோட நன்மைகளை பற்றி பார்த்துட்டோம் இப்போ தேங்காய் பாலை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு பால் எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மூடி அதாவது நாலு டப் பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு மூடி தேங்காயை நல்லா திருவிக்கோங்க கல்லூரர்லேயோ அல்லது மிக்சிலேயோ போட்டு அதை நல்லா திருவனதை வந்து அடிச்சு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த பாலை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் பிழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியில் இன்னொரு டைம் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுங்க ரெண்டு டைம் வந்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற அதாவது அந்த ரெண்டு டைம் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த மீதி வரும் இல்லைங்க அந்த தேங்காயோட பாலில் இருக்கிற சட்டை அதுக்கூட கொஞ்சோண்டு சட்டரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிங்க மிக்சியில் அடிச்சுட்டு அதை புளிஞ்சு இந்த வடிகட்டி வச்சுருக்கிற பால் கூட சேர்த்திட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிளறிகிட்டே இருங்க அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் முக்கியமான குறிப்பு என்னென்னா ரொம்ப பால் கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா பால் வந்து முறிஞ்சு போயிடுங்க நல்லா காய வைக்காமல் இருந்தாலும் பாலில் வந்து பச்சை வாசனை வரும் அதனால் வந்து நீங்கள் செய்யும்போது கேர்ஃபுல்லாக செய்யணும் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடணும் பால் கொதி வர்ற சமயத்தில் தான் வந்துட்டு நம்ம அடுப்பு விட்டு இறக்கணும் ஓரளவுக்கு சூடு ஆனதுக்கப்புறம் சட்டரை நாங்கள் எங்கள் வீட்டில் சக்கரை சேர்த்திக்க மாட்டோம் நீங்கள் சட்டரை சேர்த்திக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா சட்டரை சேர்த்துக்கோங்களேன் இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பாக வெள்ளத்தையோ நாட்டு சர்க்கரையோ உள்ளே போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் இறக்கிடலாம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏலக்காய் பொடி வாசனைக்காக போட்டுட்டு அதை நீங்கள் டெய்லியும் நைட்டு வந்து குடிச்சிட்டு வரணும் இதுதான் வந்து தேங்காய்பால் செய்கிறதுக்கான முறை இந்த மாதிரி தேங்காய் பாலை வந்துட்டு வாரத்தில் ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் நீங்கள் வந்து செஞ்சு குடிக்கலாங்க இது குடிக்கிறதுனால ஏராளமான நன்மைகள் இருக்குது நான் ஒரு சில நன்மைகளை பற்றி இப்போ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்காய் பாலை வந்து உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க அதாவது எழுபது கிலோ எண்பத்தஞ்சு கிலோ இருக்கிறவங்க எல்லாருமே தேங்காயை வந்து குறைச்சிக்கணும் அதிகமாக உணவில் சேர்த்திக்க கூடாது அது இன்னும் உடல் எடையை வந்துட்டு அதிகப்படுத்திடும் உடல் எடை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது கட்டுப்பாடாக வச்சுட்டுமே தவிர உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதிக அதிகப்படுத்திடும் ஸோ அதனால் வந்து தேங்காயை வந்து லிமிட்டாக பயன்படுத்துங்க உடல் எடை அதிகமாக இருட்டுறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்